Audio Jungle. தினசரி மண்ணை பயன்படுத்துவதன் மூலம் சொட்டு நீர்ப்பாசன முறையின் கீழ் ஏரோபிக் அரிசி பற்றி நீர் பயன்பாட்டு ஆய்வு. சொட்டு நீர்ப்பாசன முறையின் கீழ் ஏரோபிக் அரிசி குறித்த நீர் ஆய்வுகளை மதிப்பீடு செய்ய ஒரு கள சோதனை இருந்தது வேளாண். மதுரையில் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான AICRPR நீர் மேலாண்மை திட்ட ஆராய்ச்சி துறையில் 2020 கோடையில் நடத்தப்பட்டது. சொட்டு நீர்ப்பாசனம் 3 நாட்களுக்கு ஒரு முறை 120% 100 என திட்டமிட்டது. 70 DIS மற்றும் தனித்தனியாக IW/CPE 1.25 மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தின் கட்டுப்பாட்டை மண் பயன்பாட்டுடன் பராமரிக்கிறது. மொத்த நீர் பயன்பாடு, நீர் பயன்பாட்டு திறன் மற்றும் நீர் உற்பத்தி திறன் ஆகியவை குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளாக இருந்தன. வெவ்வேறு சொட்டு நீர் பாசனம் மற்றும் கருத்தரித்த நிலைகள் ஏரோவிக் நெல் சாகுபடியின் மிக உயர்ந்த WEE மற்றும் WP சொட்டு நீர் பாசனம் நம்பிக்கைக்குரிய ஒன்றாகும். அரிசி உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேம்பட்டவர்களுக்கு பிரதான உணவு பயிராகும். பல பில்லியன் மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் பொருளாதாரத்தை பாதிக்கிறது. தாழ்நிலை பாசன அரிசி உற்பத்திக்கு தேவையானவை குட்டை, நடவு மற்றும் நீர்ப்பாசனத்திற்கான நீர். இது 3000 முதல் 5000 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறது. 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்ய இந்தியாவில் ஆண்டு தனிநபர் நீர் கிடைப்பது 1340 கனமாக குறைக்கப்படலாம். 2025 மீட்டர் மற்றும் 2030 1140 கனமீட்டராக மாறலாம். மகசூல் மற்றும் மொத்த நீர் பயன்பாட்டை பயன்படுத்தி நீர் பயன்பாட்டு செயல்திறனை கணக்கிட முடிகிறது. நீர் உற்பத்தி திறன், மொத்த வருமானம் மற்றும் மொத்த நீர் பயன்பாட்டால் கணக்கிடப்படும். மண்ணீர் பரவுவதற்கு மேற்பரப்பு நீர்ப்பாசன மேற்பரப்பு மற்றும் கிராமெட்ரக் சக்தியில் விநியோகிக்கப்படுகிறது. அதே சமயம் சொட்டு நீர் பாசனம் வேல்ஸ் ரைசோபியரிஸில் மட்டுமே பாசனம் செய்கிறது. சிறந்த நீர் கிடைப்பதன் காரணமாக அதிக நீர் பயன்பாட்டு திறன் மற்றும் நீர் உற்பத்தி திறன் கொண்ட பகுதி மற்றும் அதன் முழு வளர்ச்சி காலத்திலும் ஊட்டச்சத்து வளங்கள் கிடைக்கிறது. இது விதை, தினசரி, மண், நீர் சமநிலையின் முறை எளிதானது கிடைக்கூடிய 50% மண்ணின் நீரை பருதி தக்க வைத்துக் கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளை ஏற்றுக்கொள்வதற்கான முறை, சிகிச்சைகள், விளைவு என்பது நீர் தேவையின் துல்லியமான மற்றும் நட்பான கணக்கீடுகள் ஆகும்.